ஆசிரவத்திக்கிறம் கண்மணி போல் எங்களை காத்தவரே மெத்ததிக்கிறம் ஆண்டவரே சர்வ வல்லவரே மெத்ததிக்கிறோம் யகோவா தேவனே மெத்ததிக்கிறோம் சிருஷ்டி கர்த்தாவே மெத்ததிக்கிறோம் எங்களை படைத்தவரே மெத்ததிக்கிறோம் கர்த்தாவே சோதிக்கிறோம் ஐயா யகோவா ஈரே எங்கள் தேவையை எல்லாம் சந்தித்தவரே மெத்ததிக்கிறோம் ஆண்டவரே யகோவா ராஃபாவே மெத்ததிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் எங்களுக்கு பரிகாரியா இருந்த எங்களுக்கு கர்த்தாவே வைத்தியரா இருந்தவரே ஸ்தோத்திக்கிறோம் அப்பா எந்த தீங்கும் அணுகாத காத்தவரே துதிக்கிறோம் ஆண்டவரே யகோவா ஷாலோமே துதிக்கிறோம் ஆண்டவரே சமாதானத்தின் தேவனே துதிக்கிறோம் உலகம் தரக்கூடாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்தவரே துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே யகோவா ஷம்மாவே துதிக்கிறோம் எங்களோடு கூட இருக்கிறவரே துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திக்கிறோம் ஐயா இந்த நல்ல நாளில் கர்த்தாவே நோக்கி பார்க்கும்படியாய் எங்களுக்கு ஜீவனை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் சுகம் பலன் ஆரோக்கியம் கர்த்தாவே கொடுத்த உங்களுடைய தயவுக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே உங்களுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே மண்டைக்கு வருகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திக்கிறோம் ஐயா அப்பா ஸ்தோத்திக்கிறோம் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டிருக்கிற உங்களுடைய தயவுக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஆவியானவரே இந்த ஆராதனை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒன்று கூடி ஆராதிக்க முடியாவிட்டாலும் இருக்கிற இடங்களிலே கட்டாமை நோக்கி பார்த்து அப்பா ஆவியில் எங்களை இணைக்கிற உங்களுடைய தயவுக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திக்கிறோம் கண்மணி போல காத்து ஆண்டவரே நான்கு மாதங்களை கடந்து இந்த ஐந்தாவது மாதத்தில் முதலாவது வாரத்தில் அப்பா இந்த ஓய்வு நாள் என்னை ஆசிரிக்கும்படியாய் கர்த்தாவே கொடுத்த கிருபைக்காக மக்கு நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திக்கிறோம் உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் அப்பா எங்கெல்லாம் ரெண்டோ மூன்றோ பேரோ கூடி நோக்கி பார்க்கிறாங்களோ அங்கெல்லாம் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் மகிமையான காரியங்களை இந்த நாளில் செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் தொடக்கம் முதல் முடிவு வரையுமாய் ஆவியானவர் எங்களை நடத்தி தர போறதுக்காக ஸ்தோத்திக்கிறோம் ஐயா உங்களுடைய கரத்திலிருந்து ஆராதனை ஒப்பு கொடுக்கிறோம் ஒவ்வொரு பகுதியும் கர்த்தாவே உங்களுடைய நாமம் மையப்படும்படியாய் கர்த்தாவை நடத்தி தருவீராக தடைகள் எல்லாம் அகற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திக்கிறோம் அப்பா நீங்க பெருகணும் நாங்கள் சிறுகணும் ஆண்டவரே உங்களுடைய நாமம் மாத்திரம் மையப்படணும் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே ஆமேன் 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 மகிமை மாட்சி நம்முடைய பாட்டு புஸ்தகத்தில் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே என்ற பாடலை பாடுவோம் அலையில மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் சொல்லிடுவோம் அலையா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே
நம்முடைய இருக்கிறவரை காட்டிலும் பெரியவர்
ஆகவே நாம் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நம்பினவர்கள் பிழைத்துக் கொண்டார்கள், அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்துக் கொண்டார்கள், அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. ஆகவே இந்த மாதத்தில் நாம் தொடர்ந்து கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உங்களை எல்லாரையும் பிதா குமாரின் பரிசுத்தாவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் திருப்தி அடைந்து கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்களாக. போகிற இடங்கள்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட நாம் தேவ செய்திக்காக கடந்து போவோம். நாம் எல்லாரையும் முன்பாக நம்ம எல்லா கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு இடைப்படும்படியாக கர்த்தர் கொடுத்து தம்முடைய வசனத்தை நம் ஒவ்வொருவருக்கும் தம்முடைய கரங்களில் பெற்றுக் கொடுக்கும்படியாக. கேட்கிற சத்தம் மனுஷனுடைய சத்தம் அல்ல, ஆவியானவர் சத்தம் என்பதை கர்த்தர் நமக்கு உணர்த்தும்படியாக, ஆவியானவரே நம்மோடு பேசும்படியாக நம்ம எல்லா கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோதிக்கிறோம் ஐயா. இந்த ஐந்தாவது மாதத்தின் முதலாவது ஓய்வு நாளிலே நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கத்தக்கதாய் தடைகளின் மத்தியிலே கட்டாக எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த அருமையான வசதிக்காக டெக்னாலஜிக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் சோதிக்கிறோம் ஐயா. அப்பா இந்த நாளிலும் கட்டாவே நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று ஆவலாய் உண்மை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. நீர் ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவர், எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பா, எங்க வாழ்க்கையெல்லாம் மாறி, எங்க துன்பங்கள் துக்கங்கள் எல்லாம் மறைந்து போகும். அப்பா இன்னைக்கு சொன்ன ஒரு வார்த்தை சொல்லுமான், அதே விசுவாசத்தோட இன்றைக்கு நீ எங்களோட பேசும்படியா ஒரு வார்த்தை நீ கொடுக்கிற அந்த ஒரு வார்த்தையாக இந்த ஐந்தாவது மாதம் நீ வரப்போற நாட்கள் எல்லாம் எங்களை வழி நடத்த வல்லவராயிருக்கிறீர் என்று நம்பியாங்க. உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆசீர்வதியம் இயேசுவின் நாமத்துல கேட்டுக்கொள்கிறோம் இதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 62 சங்கீதம் 1 முதல் 12 வசனங்களை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 62 1 முதல் 12 பக்கம் 707. சங்கீதம் 62 எதுதூன் என்னும் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். 1. தேவனையே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். 2. அவரே என் தந்தையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள், சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். அவருடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேசி பேச விரும்புகிறார்கள். நாம் தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். சேலா, என் ஆத்மா தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலேயே வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களே, எக்காலத்தும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். சேலா, கீழ்மக்கள் மாயையும் மேன்மக்கள் பொய்யுமாமே, தராசில் வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டி தருங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேறுங்கள். தேவன் ஒரு தரம் விளம்பினால் 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே. 12 கடைசி வசனம், கிருபையும் உம்முடையது ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறேன். ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வாழ்க்கையில மலை போன்ற பிரச்சனைகள் தோன்றி நாம் முன்னேறுவதற்கு தடையா இருக்கின்ற காலங்களிலே நாம் படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான தியானிக்க வேண்டிய ஒரு சங்கீதம், சங்கீதம் 62. அல்லேலூயா. சங்கீதத்தின் தலைப்பை பார்க்கிறோம், ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் என்று. இது மற்ற சங்கீதங்களை போன்று அல்லாமல் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சங்கீதமாக காணப்படுகிறதை பார்க்கிறோம்.
தாவீது அநேக சங்கீதங்களை ஏற்றுகிறான், சில சங்கீதங்களை ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கிறான். இந்த சங்கீதம் அப்படியாக அவன் ஏற்றி ராக தலைவன் எதுதூன் என்பவனுக்கு இன்னிடத்துல படைக்கிறதை பார்க்கிறோம். இவன் ஆரோனின் மூன்று குமாரர்கள் ஒருவன், இவன் தேவ ஆலயத்திலே ஆராதனை நடத்தக்கூடியவன், ஒரு கொயர் லீடர் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இவன் அவனிடத்து அந்த பாடலை கொடுக்கிறான். அவன் இந்த ஆராதனை இந்த பாட்டை பாடி கர்த்தரை பாடி துதித்து ஆராதனை செய்கிறதை பார்க்கிறான். தாவீதின் சங்கீதங்கள் எல்லாமே அவனுடைய வாழ்க்கையின் ஏற்பட்ட அனுபவங்களை மையமாக கொண்டே அநேக சங்கீதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் அவனுடைய வெற்றியை குறித்து பார்க்கும் பொழுது அநேக வெற்றியின் அனுபவத்தையும், சில நேரத்தில் அவனுடைய இக்கட்டான துன்பமான துக்கமான சூழ்நிலைகளும் குறிக்கிற சங்கீதங்களை பார்க்கிறோம். அதுபோல ஒவ்வொரு சங்கீதத்திலும் நம்ம பார்க்கும்போது சில அற்புதமான அவனுடைய அனுபவத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்கும். தாவீது சிறு பையனாக இருக்கும்போது ஆடு மேய்த்துக் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு விசை கரடியும் இன்னொரு விசை சிங்கமும் அவன் மந்தையை தாக்க வந்த பொழுது அவன் இரண்டையும் கொன்று போட்டான் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த சங்கீதம் அதை பற்றி அல்ல, இந்த சங்கீதம் அதை பற்றி அல்ல. இன்னொரு முறை இவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான், அவசர அவசரமாக வீட்டிற்கு அழைக்கப்படுகிறான். வீட்டிற்கு போன பிறகு அங்கே தீர்க்கதரிசி சாமுவேல் அவனை அபிஷேகம் பண்ணுகிறான், ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறான். அவனுக்கு இருந்த பரவசத்துக்கு சொல்லவே முடியாது. அபிஷேகம் தைலமானது அவன் தலையிலிருந்து ஊற்றி அப்படியே அவருடைய அந்த இடமெல்லாம் வாசனையினால நிரம்பி இருக்கும் பொழுது அவனுடைய உள்ளம் எவ்வளவு பரவசமாக இருந்திருக்கும். ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த அவன் இப்பொழுது அரசனாக போகிறான், ஆண்டவர் அவன் அபிஷேகம் பண்ணிவிட்டார் என்று பார்க்கிறான். ஆனால் இந்த சங்கீதம் அதை பற்றியும் கிடையாது. அல்லேலூயா. ஒரு விசை தேசமே சங்கீத சவால் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் காணப்படுது. இராணுவம் திகைத்து போய் கிடக்கிறது. இவன் ஆண்டவருடைய ஏவது நலால் அல்லது ஒரு கட்ட தகப்பனுடைய கட்டளையினால அந்த இராணுவ ஸ்தலத்துக்கு போகிறான். அங்கு போனால் அவன் போகும்போது அவனிடத்தில் எந்த விதமான ஆயுதம் இல்லை. அங்கு காணப்படும் ஒரு ராட்சதனை ஒரு கவனை கொண்டும் ஐந்து கூழாங்கல்களை கொண்டுமே அந்த ராட்சத மனிதனை அவன் கொன்று போடுகிறான் பார்க்கிறான். அப்பொழுது அங்கிருந்த ஜனங்கள் சவுலுக்கு 1000 தாவீதுக்கு 10,000 என்று அவனை புகழ்ந்தார். இந்த சங்கீதம் அதை பற்றியும் கிடையாது. அந்த ராட்சச மனிதன் அவன் கொன்று போட்டான் என்று பார்க்கிறான். ஆகவே பார்க்கிறான். அது மாத்திரமல்ல, அதை பற்றியும் ஒரு சமயம் சவுலுக்கு முன்பாக நின்று வாத்தியம் வாசித்துக் கொண்டிருந்தான். அவனுக்குள்ள இருந்த அந்த கெட்ட ஆவி, சவுலுக்குள்ள இருந்த அந்த கெட்ட ஆவி தாவீது மேல் ஈட்டியறிந்து அவனை கொன்று போட வேண்டும் என்று நினைக்கிறேன். அப்பொழுது அவன் ஒரு செகண்ட்ல தப்பித்துக் கொள்கிறான். இந்த சங்கீதம் அதை பற்றியும் கிடையாது, அதை பற்றியும் கிடையாது. அநேக சமயங்களில் மலைகளிலும் குகைகளிலும் இருந்து அவன் கஷ்டப்பட்ட நாட்கள் உண்டு. அப்பொழுது அவன் பாடின சங்கீதங்கள் அநேகம். இந்த சங்கீதம் அதை பற்றியும் அல்ல. சவுலும் யோனத்தானும் ஒரே யுத்தத்தில் ஒரே நாளில் மறிந்து போகிறார்கள். தாவீதுக்கு யோனத்தான் சிநேகிதம் என்று சொன்னால் ஒரு ஸ்திரீயின் சிநேகிதத்தை காட்டிலும் அதிகமாக சிநேகிக்கக்கூடிய ஒரு சிநேகிதனாக இருந்தான். அவன் மறித்த போது அவன் பாடின சங்கீதமும் இது அல்ல. ஒரு விசை அவன் பாவம் செய்து பட்சேபாலிடத்தில் பாவம் செய்து அவன் மனஸ்தாபப்பட்டு அதன் மூலமாக ஏற்பட்ட பாவத்தின் அறிக்கையின் சங்கீதமும் இது அல்ல என்று பார்க்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதம் 62 எதை குறிக்கிறது? தாவீதின் வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய சோதனை விளக்குகிற ஒரு சங்கீதமாக இருக்கிறது. இது அவனுடைய வயது சென்ற காலத்தில் உண்டான ஒன்று. சோதனைகள் வரலாம், சின்ன வயசுல வந்தா எளிதாக அல்லது நம்முடைய பலம் தைரியம் அதிகமாக இருக்கும். வயது சென்ற காலத்தில் கஷ்டங்கள் சோதனைகள் பாடுகள் வரும்பொழுது அதை தாங்கிக் கொள்வதற்கு மிகுந்த பலம் தைரியம் மனோதைரியம் வேண்டும். மனோதைரியமாக சாத மனுஷிகமான மனோதைரியம் அல்ல, ஆண்டோர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையுடைய மனோதைரியம் வேண்டும் என்று பார்க்கும். அப்படிதான் பார்க்கும். இவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகிறது. தன் சொந்த மகன் அப்சலோம் மூலமாக ஏற்பட்ட சோதனையாக நம்பினவர்கள் நண்பர்கள் எல்லாம் அவனோடு இருந்தவர்கள் எல்லாம் அவனுக்கு துரோகத்தை செய்த ஒரு செயலை இந்த சங்கீதத்தில் பார்க்க முடிகிறது. இந்த சங்கீதம்
அப்படி என்று குறிப்பிடப்பட்டாலும் மூன்றாம் சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, தாவீது அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாய் வரும் பொழுது அவன் பாடின சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சங்கீதத்தில் அப்படி குறிப்பிடப்படவில்லை. ஆனாலும் வேதாம வல்லுநர்கள் இங்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளும் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சம்பவங்களும் இணைத்து இந்த சங்கீதத்தை இந்த சந்தர்ப்பத்தோடு அப்சலோம் அவனுக்கு விரோதமாக எழுப்பின அந்த நாட்களிலே ஏற்பட்ட சூழ்நிலையை குறிக்கிற ஒரு சங்கீதமாக காணப்படுகிறார். தாவீதின் பிரியமான மகன் அப்சலோம் தன் தகப்பனுக்கு விரோதமாக சதி செய்து தேசத்தில் ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு அரண்மனையை பிடிக்கும்படியாய் வருகிறான் என்ற செய்தி அவன் கேள்விப்படுகிறான். அவன் தாவீது தன் மகனுடைய கையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக எருசலேமை விட்டு மலைக்கு ஓடுகிறதை பார்க்கிறான். தாவி தன் உயிரை காப்பாற்றுவதற்காக அவசரத்துல கால அந்த பாதை அணியுடைய காலை போடாதபடி வெறும் காலாய் ஓடினான் என்று சொல்லி 2 Samuel 15:30 நம்ம வாசிக்கிறத பார்க்கிறோம். உயிர் பிழைச்சா போதும் என்று தப்பிச்சோம், தலை தப்பிச்சா போதும் என்ற நிலைமையில எதை பற்றியும் கவலைப்படாமல் அவன் தன்னுடைய பாதரட்சி கூட இல்லாமல் ஒரு ராஜா ஓடுகிற ஒரு அவலனர். யோசித்து பாருங்க, நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வருமானால் நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி இருப்போம்? சங்கீதத்தை வாசித்தோம், அவருடைய வார்த்தைகளை நாம் நம்ம கேட்டோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவனுடைய வார்த்தைகள் எல்லாம் எப்படி இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம், இப்பொழுது தியானிக்க இருக்கிறோம். தாவீதின் வாழ்க்கையில் ஏற்பட்ட மிக பிரச்சனையால் மிக பெரிய பிரச்சனை இருந்த போதும், இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்த போதும், மறுபக்கத்தில் பார்க்கும்போது அவன் கர்த்தர் மேல் வைத்த அன்பை, அவன் கர்த்தர் மேல் வைத்த விசுவாசத்தை காண முடியும். இது நம்ம எல்லாருக்கும் ஒரு பாடமாக அமைகிறது. நம்ம ஒவ்வொருவருக்கும் பிரச்சனைகள் வரும். தாவீது யாரையெல்லாம் நம்பியிருந்தானோ அவர்கள் எல்லோரும் அவனுக்கு விரோதமாக துரோகம் செய்தார்கள். நம்பிக்கை துரோகம் தான் சகிக்க முடியாத ஒரு காரணம். நாட்களிலே நம்பிக்கை துரோகம் எவ்வளவாய் காண்கிறோம், உலகம் நம்மை சுற்றி காண்கின்றோம், நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டிருக்கிறது. தாவீதின் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தது என்று அந்த பட்டியலிலே முதல் முதலாக இடம்பெறுகிறவன் அவன் மகன் அப்சலோம் தான். அப்சலோம் தன் ஆட்களோடு அரண்மனை நோக்கி வருகிறான். அந்த நேரத்தில் தாவீது அரண்மனையை விட்டு ஓடி போகிறார். ஒரு கூட்டம் தாவீதையும் இன்னொரு கூட்டம் அப்சலோமையும் சார்ந்திருக்கிறது. ஒரு காலத்தில் தாவீதுக்கு தாவீதை புகழ்ந்தவர்கள் எல்லாம், தாவீதுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் எல்லாம் இப்போது அவனுக்கு விரோதமாக எழும்பி அவனுடைய மகன் அப்சலோமும் கூட சேர்ந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சில நேரத்தில் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்பொழுது தான் நமக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் யார், நமக்கு விரோதிகள் யார் என்று தெரிந்து கொள்வோம். பிரச்சனைகள் வராத வரைக்கும் எல்லாரையும் நம்ம நம்பிக்கொண்டிருக்கோம். தாவீதும் அப்படிதான் நினைத்துக் கொண்டிருந்தார். தன் நேச மகன் தனக்கு பின்பாக ஆட்சியில் ஏற்பட்ட பிறகும் கூட தன்னை காப்பாற்றுவான் என்று ஒருவேளை நினைத்திருக்கலாம். ஒருவேளை என் மகன் இப்படிப்பட்ட காரியத்தையே செய்ய மாட்டான் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் அவனுடைய நினைவுகள் அப்படி ஆகவில்லை, மாறாக அவனுக்கு விரோதமாக எழுப்பினார்கள் என்று பார்க்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் கூட சோதனைகள் வரும்பொழுதுதான் உண்மையான நண்பர்கள், நம்மை நேசிக்கிறவர்கள் யார் என்றும், மாயமாலக்காரர்கள் யார் என்றும் அடையாளம் காண முடியும். ஆகவே சோதனை என்பது வரும்பொழுதுதான் உண்மையான நிலவரம், நம்மை சுற்றியிருக்கிற சூழ்நிலைகளை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இரண்டாவதாக துரோகத்தின் பட்டியலில் இருப்பவன் அகிதாபேல் என்று சொல்லப்படுகிற அவனுடைய ஆலோசனை, பிரதான ஆலோசனைக்காரன். இவன் பட்சேபாலை திருமணம் செய்ததன் மூலியமாய் தாவீதுக்கு ஒரு நெருங்கிய சொந்தக்காரனாகவும் உறவின் முறையாகவும் மாறிவிட்டான் என்று பார்க்கிறான். இவன் மிகவும் நிர்வாக திறமை சிறந்தவன், சிறந்த திறமை உடையவன், மதிநுட்பம் உடையவன், நல்ல தலைவன், திறமைசாலி, நல்ல ஆலோசகர். தாவீது இவன் மேல் அதிகமான நம்பிக்கை வைத்திருந்தான், இவனை சார்ந்து கொண்டிருந்தான், இவனுடைய ஆலோசனைக்காக சார்ந்து கொண்டிருந்தான். ஆனால் இப்பொழுது இவன் தாவீதை விட்டு விலகி அப்சலோமோடு சேர்ந்து கொண்டு தாவீதுக்கு விரோதமாக சதிகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தான் என்று பார்க்கிறான். அவன்தான் இந்த சதிக்கெல்லாம் காரியங்களுக்கு எல்லாம் ஆதாரமாக இருந்தான் என்று நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். இவனை பற்றி சொல்ல வேண்டும் என்ற புதிய ஏற்பாட்டின்படி இவனை விவரிக்க வேண்டும் என்று சொன்னால் இவன் ஒரு யூதாஸ் காரியோத். புதிய ஏற்பாட்டின் யூதாஸ் காரியோத் யார் என்று கேட்டால் அகிதா பேரை சொல்ல வேண்டும். மூன்றாவதாக ஒரு நபரை பார்ப்போம், சீபா என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன்.
இவன் மேவிபோசேத்தின் காப்பாளன். இவனை தாவீது எப்பொழுதுமே நம்பினதில்லை. காரணம், இவன் பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாலையும் காட்டுகிறது. இவன் எப்பொழுது ரெண்டு முகங்களை உடையவன், ஆளுக்கு ஏற்றாற் போல் நடந்து கொள்கிறவன். இவனும் அவனுக்கு விரோதமாக இப்ப செயல்படுகிறான். நான் எல்லாரையும் சொல்லவில்லை, ஒரு சிலரை மாற்றி சொல்கிறேன். நான்காவதாக சீமே என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன். இவன் சவுல் வீட்டை சேர்ந்தவன். இவன் இருதயத்தில் எப்பொழுதுமே தாவீதை குறித்து கசப்பன வச்சு உண்டு. அவன் சேர்த்து வைத்தவன். தாவீதோடு சென்றவர்களையும் தாவீதின் மேலும் கற்களை அடைகிறான், வீசி அவனை சபித்தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சபிக்கிறான். ஆகவே அவன் அரண்மனையில் இருக்கும்பொழுது இந்த சீமேயி அவனுக்கு முன்பாக சென்று தலை வணங்கி பயபக்தியோடு நடத்தி கொண்டான். ஆனால் இப்பொழுது சூழ்நிலை மாறின உடனே அவனுக்கு விரோதமாய் பேசுவது மாத்திரமல்ல, அவனை சபித்தான் என்று பார்க்கிறான். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் தாவீதுக்கு எதிராக இருந்த போதும் கூட தன் வாழ்க்கையை தன் எதிர்காலத்தையும் முற்றிலுமாக கர்த்தரிடமே அவன் ஒப்புவித்து விட்டதை பார்க்கிறான். அவன் முற்றிலுமாக கர்த்தரை சார்ந்திருக்கிறதை இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில பயந்து போனவனாகவோ சோர்ந்து போனவனாகவோ நம்பிக்கையற்றவனாக காணப்படவில்லை. காரணம், அவன் இருதயத்தில் எந்த கசப்பையும் காண முடியவில்லை. அந்த சூழ்நிலையில அவன் வாயில் என்ன வந்தது? ஒரு ரட்சிப்பின் பாட்டு வந்தது. வாசிப்போம். முதலாவது வசனம் சொல்கிறது, தேவனையே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் எல்லாம் அவனுக்கு எதிராக இருக்கிறது. நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள், சொந்த மகனே அவனுக்கு விரோதமாக செயல்படுகிற சூழ்நிலை, நம்பினவர்கள் எல்லாம் அவனுக்கு விரோதமாக எழுப்பின சூழ்நிலை. அப்பளோட வார்த்தை என்ன இருக்குன்னு கேட்டா, தேவனையே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்போம். ஹல்லேலூயா. நம்மில் எத்தனை பேர் இப்படிப்பட்ட சூழ்நிலையை சொல்ல முடியும்? அதனால்தான் சொன்னேன், நம்முடைய வாழ்க்கையில் கூட மலை போன்ற பிரச்சனைகள் முன்னேறி விடாத போது, நமக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் இந்த சங்கீதத்தை தியானிக்க வேண்டும். வெறுமனே தியானிப்பதல்ல, இந்த சூழ்நிலைகளையும் வைத்து தியானிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனையே நோக்கிட்டார், அவரால் என் ரட்சிப்போம். ஆண்டவருடைய பின்பாக வசனத்தை பார்க்கிறோம். ஆண்டவருடைய கிரியைகளையும் செய்கைகளையும் விவரிக்கிறத பார்க்க, இது நமக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு, நல்ல ஒரு மாதிரி. நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தில் மாறி மாறி ஒவ்வொரு நாளும் காட்சிகள் மாறும் பொழுது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நம்முடைய விசுவாச அறிக்கை இருக்க வேண்டும் என்று பார்க்கும். நன்மையை பெற்றவர்கள், இன்பத்தை அனுபவித்தீர்கள், இப்பொழுது துரோகிகளாக மாறக்கூடும். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி மாறக்கூடும். சில சமயம் அழித்து விடவும் துணிவார், இவனை நான் ஒழிக்காம விட மாட்டேன் என்று சொல்வார். நம்மோடு இருந்தவர்கள், நன்மையை பெற்றவர்கள், நமக்கு உயிருக்கு உயிர் நண்பர் என்று சொல்லியிருப்போம். இதுதான் மனித வாழ்க்கை என்பது. ஆகவே சில சமயம் அழித்து விடுத்தது. அப்படிப்பட்ட நிலைமையில நாம் யாரை நம்ப வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரையே நம்ப. இங்க பார்க்க, தேவனையே நோக்கி ஆரம்பம் பார்க்கணும். ஆரம்பமே தேவனையே நோக்கி. சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு விரோதமாய் வரும், வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது சூழ்நிலைகள் அப்படிதான் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில சூழ்நிலை நம்ம பார்க்கக்கூடாது, கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தரை நோக்கி மாத்திரமல்ல நம்முடைய ரட்சிப்புக்குள்ள சந்தோஷம் அடையும். சொல்றார், ரட்சிப்பு அவரால் வரும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிப்பின் அனுபவம் என்று சொல்வது என்ன? அது ரட்சிப்பின் அனுபவம் என்பது சோதனை நேரத்தில், நம்முடைய பாடுகளின் நேரத்தில் கர்த்தரை ரட்சித்து விட்டார் என்ற நம்பிக்கை தான் ரட்சிப்பின் அனுபவம். பாவத்திலிருந்து மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்மை ரட்சிக்கும் போது இந்த உலகத்தின் எல்லா நாச மோசங்களுக்கும் சேர்த்து நம்மை விடுவித்து விட்டார். சாத்தான் நம்மை ஒருபோது அழிக்க முடியாது. அவருடைய தந்திரங்கள், அவருடைய திட்டங்கள், அவருடைய ஆலோசனைகள், அவருடைய ஒன்றும் ரட்சிக்கப்பட்டவன் மேல் நிறைவேறுவதே இல்லை. ஏனென்று கேட்டால், இந்த ரட்சிப்பு கர்த்தரால் வந்தது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நேரத்தில் தாவீதை போல கர்த்தரை தான் நாம் விசுவாசிக்க வேண்டும், அவரையே சார்ந்து கொள்ள வேண்டும், நம்முடைய இருதயத்தில் இருக்க கசப்புகளை அகற்றிவிட வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும், துரோகம் செய்தவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தை நம்ம மூன்று பகுதியாக பிரிக்கலாம். இப்பொழுது நான் ஒரு அறிமுகத்தை சொல்லிவிட்டேன். முதல் 4 வசனங்கள் சோதனையில் விசுவாசம். 1, 2, 3, 4 விசுவாசம் வசனங்கள் சோதனையில் விசுவாசத்தை சொல்லும். The test of faith. 5, 6, 7, 8 சோதனை காலத்தில் விசுவாசம். The time of faith. சோதனை காலத்தில் விசுவாசம். 9, 10, 11, 12 4 வசனங்கள்
வெற்றி சிறந்த விசுவாசம். The time of faith என்று சொல்லப்படுகிறது. The test of faith, the time of faith, the time of faith. இந்த மூன்றை குறித்து நாம் இன்றைக்கு தியானிப்போம். முதலாவதாக சோதனையில் விசுவாசம். விசுவாசம் என்பது சோதிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அநேகர் நினைப்பது என்னன்னு கேட்டால், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், கர்த்தர் என்னை தம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டார், ஆகவே என் வாழ்க்கையில் எந்த சோதனையும் வரக்கூடாது. சிறு சோதனை வந்தால் உடனே ஒரு ஒப்பாரி, ஒரு சாட்சி, உடனே 10 பேருக்கு லெட்டர் எழுத வேண்டியது, நான் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், கர்த்தரை சோதித்து விட்டார் என்றெல்லாம் சொல்லி புலம்புகிற ஒரு காரியம். ஆனால் தாவீது அப்படிப்பட்டவன் இல்லை. ஆகவே பார்க்கிறோம், விசுவாசமானது சோதிக்கப்பட வேண்டும். வேதத்துல பார்க்கிறோம், யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசித்தார்களோ, எவ்வளவு விசுவாசித்தார்களோ, அதற்கு ஏற்ற சோதனை ஆண்டவர் அனுபவித்தார். சோதனையின் அளவு எப்படி என்று கேட்டால், நீ எவ்வளவாய் ஆண்டவரை விசுவாசிக்கிறாயோ அந்த அளவுக்கு உன்னுடைய சோதனை அதிகமாக இருக்கும். ஆபிரகாம் விசுவாசித்தான், ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்தான். ஆகவே ஆண்டவர் அவனுக்கு உன்னதமான ஒரு சோதனையை கொடுத்தார். தன்னுடைய ஒரே மகனை தகன பலியாக கொடுக்க முடியாது சொன்னார். ஆபிரகாம் எந்த மறுப்பும் தெரிவிக்கவில்லை. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அவன் கர்த்தர் மேலே அன்பு வைத்திருந்தான். ஆகவே அவன் தன் பிள்ளையை, ஒரே பிள்ளையை கர்த்தருக்கு பலியிடுவதற்கு ஆயத்தமாகி அந்த காரியங்களை செய்தான் என்று பார்க்கிறான். மோசே கர்த்தரை விசுவாசித்தான். அவருடைய வாழ்க்கையில பார்க்கிறான் எப்படி விசுவாசித்தான், கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்தான். அவன் கொடுத்த, கர்த்தர் கொடுத்த கோல் உனக்கு உதவியா இருக்கும் என்று சொன்னார். இந்த கோலை வைத்துக் கொண்டு போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னார். விடுவித்து விட்டான். 600,000 ஜன புருஷர்களோடு பின்தொடர்கிறார்கள், மனைவிமார்கள், பிள்ளைகள், இவர்கள் எல்லாரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். முன்பாக செங்கடல் கடந்து போக வேண்டும், செங்கடல் இருக்கிறது. பின்பாக பார்வனின் சேனையை வந்து கொண்டிருக்கிறது. ஜனங்களெல்லாம் கூக்குரல் இடுகிறார்கள், எங்களை சாகரிக்க வாங்கி கொண்டு வந்து விட்டீர்கள் என்று கேட்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உன் கையை நீட்டி சமுத்திரத்தை பிழைந்து விடுத்து. ஆண்டோட வசனத்தை வார்த்தையை அவன் விசுவாசித்தான். அவன் அவன் ஒரு அற்புதத்தை காட்டான். யோசுவா தேவனை விசுவாசித்தான் என்று பார்க்கிறார். கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்தான். ஆண்டவர் சொன்னார், நீ எரிகோவை கடந்து போக வேண்டும் என்று சொல்லி அதுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். 6 நாட்கள் நீ எரிகோவை தினமும் 1 முறை சுற்றி வர வேண்டும், 7வது நாள் 7 முறை நீ சுற்றி வர வேண்டும். 7வது முறை சுற்றும் போது எக்காலம் போது அப்பொழுது எரிகோன் மதில்கள் கீழே விழும், நீ தேசத்தை சுதந்திரித்துக் கொள் என்று சொன்னார். அவன் அதை விசுவாசித்தான் என்று பார்க்கிறான். அல்லேலூயா. அவன் அப்படியே செய்தான் என்று பார்க்கிறான். இப்படியாக வேதாகமத்தில் அநேக காரியங்களை குறித்து சொல்லிக் கொண்டே போகிறான். யோபு கர்த்தர் மேலேயே விசுவாசம் வைத்தார், ஆகவே அவனுக்கு மிகப்பெரிய சோதனை அனுப்பினார் என்று பார்க்கிறான். அப்சலோம் தனக்கு விரோதமாக ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு வரும்போது தாவீது தன் கடந்த கால வெற்றிகளின் மேலே சார்ந்து கொள்ளவில்லை. நான் சொல்வதற்கு காரணம், கடந்த கால வெற்றியெல்லாம் முதல்ல ஆரம்பத்தில் சொல்வதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், நமக்கு சில நேரத்தில் என்ன தைரியம் இருக்கு, கடந்த காலத்தில் நான் செய்தேன், நான் யார் என்று தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் என்று தெரியுமா, இதை பார்த்தவன் அதை பார்த்தவன் என்றெல்லாம் சொல்லுவோம் நான். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் கடந்த கால வெற்றியை குறித்தோம், கடந்த கால பராக்கிரம செயலை அவன் நம்பிக்கொண்டிருக்கவில்லை. இரண்டாவதாக அவனுக்கு ஆதரவாக வந்த திறமைசாலிகள் மேலும் அவன் சார்ந்து கொள்ளவில்லை. தாவீது தன் எதிர்காலத்தை முற்றிலுமாக கர்த்தர் மேலே சாத்தி விட்டான், அவரையே நம்பினான். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்முடைய பழைய கால கீர்த்திகள் இருக்குது, அதை சொல்லி மாற முடியாது. நம்ம அநேக நேரத்தில் சொல்லுவோம், என்னுடைய ஆரம்ப காலத்துலலாம் நான் அடிக்கடி சொல்வது உண்டு, இப்பொழுது சொல்வதில்லை. காரணம் என்ன ஒன்று கேட்டால், நம்ம கடந்த கால கீர்த்தி, கடந்த கால நம்மளுடைய பராக்கிரம செயல்கள் எல்லாம் விசுவாச வாழ்க்கையில ஒருபோதும் உதவுவதில்லை. விசுவாச வாழ்க்கைக்கு கர்த்தர் தான் நம்ம கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்க்கிறோம், பலவீனத்தை, விசுவாசத்தில் பலவீனர்கள் பல பேர் சுக்கு நூறாக உடைந்து போறதை பார்க்க. சிறிய சோதனை வந்தா போதும், கொஞ்சம் பெரிய சோதனை வந்தா எல்லாத்தையும் விட்டு விடுவார். தாவீதை பார்க்கிறோம், அவன் முறையிடவும் இல்லை, புலம்பவும் இல்லை, முறுமுறுக்கவும் இல்லை. அதற்கு ஆதாரமாக 2வது வசனம் இப்படியா சொல்கிறது, அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. வசனத்தை நன்றாய் படிச்சு பாருங்க. இந்த சூழ்நிலை அவன் சொல்றான், கர்த்தரே என் கண்மலை, என் ரட்சிப்பு, என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை.
பின்பால சொல்றான், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்றேன். ஆகவே அவன் அவனுக்கு கர்த்தர் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். ஆகவே அவன் அசைக்கப்படவில்லை. இந்த சூழ்நிலையை பார்த்து அவன் கலந்து போ கலங்கி போகவில்லை, பயந்து போகவில்லை, புலம்பவில்லை. மாறாக அவன் கர்த்தரிடத்தில் தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து விட்டு கர்த்தர் சித்தம் போல் ஆகட்டும் என்று தொடர்ந்து தன் வாழ்க்கையை பார்த்தான். தாவீதின் நோக்கம் விருப்பம் எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருப்பதுதான். இந்த சோதனைகள் வர நேரம் தான் நம்முடைய திறமையை காண்பிக்க ஆரம்பிப்போம். நம்ம எதையாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று நினைப்போம். இந்த சோதனை வரும்போது சும்மா இருக்கவே முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சும்மா இருங்க, நின்று கொண்டு நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கன்னு சொல்றேன். இந்த நின்று கொண்டு அமர்ந்து கொண்டு பிரச்சனை வரும்போது சொல்ல முடியும். நம்ம உட்கார்ந்தாக்க மனைவி சும்மா இருக்க மாட்டோம். ஏங்க சும்மா உட்கார்ந்துக்கிட்டே இருக்கிறீங்க, பிரச்சனை எப்படி இருக்குது, போய் எதாவது செய்யக்கூடாது. ஒருவேளை மனைவி அந்த காரியத்தை சால்வ் பண்ண வேண்டும்னாக்க அவங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்தா வெறும் ஜெபம் பண்ணிட்டே இருந்தா காரியம் ஆயிடுமா? ஆனால் எதாவது போய் செய்யுங்க, யாரையாவது பாருங்க, அவரை தெரியும் இவரை தெரியும் சொல்றிய, அதெல்லாம் உபயோகப்படுத்திக்கும். ஆனால் தாவீது கடந்த காலத்தில் எந்த காரியத்தை சார்ந்து கொள்ளவில்லை, மாறாக கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருந்தான். அவருடைய பலத்த கரத்துல அமர்ந்திருந்தான். அவனை சுற்றி நடக்கிற சம்பவங்கள் ஒன்றும் அவனை அசைக்கவில்லை. அதான் சொல்றான், என்னை அசைப்பதில்லை, என் மகன் எதிராக வரட்டும், என் ஆலோசனைக்காரன், எனக்கு திறமையாய் இருந்தவன், என் படைத்தலைவன் எனக்கு எதிராக போகட்டும், நான் அசைக்கப்படுவதில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு அனுகூலமாய் இருந்த எல்லா காரியங்களும் நம்மை விட்டு போய் நமக்கு எதிராக வரும்பொழுது எதையெல்லாம் நம்ம கடந்த காலத்துல நமக்கு இதெல்லாம் பக்க பலம் என்று நினைத்துக் கொண்டிருந்தோமோ அவைகளெல்லாம் நமக்கு எதிராக வரும்பொழுது நாம் சொல்ல வேண்டும், நான் கர்த்தரையே நம்பியிருக்கிறேன், நான் அவருடைய கடத்தில் அடங்கி இருப்பேன், என் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி. இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகள் அப்படிதான் இருக்கும். ஒருவேளை நமக்கு விரோதமாக நம்முடைய பிள்ளைகள் அப்சூலமை போல வருவதில்லை, நம்முடைய நண்பர்களோ நமக்கு ஆலோசனை கொடுத்தவங்க நமக்கு விரோதமாய் வருவதில்லை. ஆனால் இன்றைக்கு சூழ்நிலைகள் வந்து கொண்டிருக்கிறது. நமக்கு எல்லாம் நம்ம இருக்கிற சூழ்நிலைகள் அசைக்க முடியவில்லை, முன்னேற முடியவில்லை. எங்க பார்த்தாலும் ஒரே தேக்கம். எதிர்காலத்தை நினைத்து பார்க்கும் போது பயம், பேப்பரை பார்க்கும் போது, டிவி ஆகும் போது, பொருளாதார நிபுணர்கள் அல்லது அதற்கு முக்கியத்துவமாக இருக்க அங்கத்தினர்கள், இன்சார்ஜர், பொருளாதாரத்தில் இன்சார்ஜ் சொல்லக்கூடியவங்க பயமுறுத்துறாங்க. இந்த சாபத்தை பொறுக்க, இந்த கொரோனா என்ற சாபத்தை காட்டிலும் பசியினால் ஏற்பட போகிற சாவு மிக பயங்கரமாக, தேசத்தில் கலவரம் உண்டாக போகிறது, இதெல்லாம் கேட்கும் பொழுது ஒருவேளை நாம் பயப்படலாம். பெரியமான தேவன பிள்ளைகளே, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய செய்கையில் வரும்பொழுது நாம சொல்லணும், என் கண்மலை, என் கண்மலை கர்த்தர், என் கண்மலை ஆயா, அல்லேலூயா, அவர் என் கண்மலையா இருக்கிறார், என் இரட்சகரா இருக்கிறார், நான் உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்ல வேண்டும். அப்படி சொல்வோமானால் இந்த பிரச்சனைகள் எவ்வளவு நாள் போனாலும் நமக்கு கவலை இல்லை, கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது பார்க்கணும், தாவீதை சுற்றி இருந்தவர்கள் தங்களுடைய விசுவாசம், அவனுக்கு விசுவாசமா இருக்கிறேன் என்பதை காண்பதற்காக எங்களை விடுங்க, நாங்க போய் உன் மகனையும் அந்த கூட்டத்தையும் அழித்து விடுவோம் என்று ஆலோசனை கூறியிருப்பார். ஆனால் தாவீதோ அந்த ஆலோசனையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமலும் தேவனின் சித்தமே சிறந்தது என்று அதில் உறுதியாக இருந்தார். கஷ்டங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது, சோதனைகள் வரும்போது அநேகர் நமக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு நிறைய வரும், இலவசமாக கொடுப்பதற்கு வருவார். சத்துருக்கு சொல்லவே வேணும், நம்முடைய விசுவாசத்தை கெடுப்பதற்கு ரொம்ப அந்த நேரம்தான் ரொம்ப பெரிய ஆளுங்கள்லாம் நமக்கு அனுபவமாகும். அப்போ நம்மளுக்கு நம்பே ஆண்டவரை விட்டு விட்டு உடனே அந்த ஓ இவ்வளோ பெரிய ஆண்டவர் கர்த்தர் அனுப்பிச்சிருக்கிறார், கர்த்தர் மேலே நம்பிக்கை வைப்பில்லைன்னா நீங்கள் யார் மேலேயும் நம்பிக்கை வேணாம், அனுகூலம் தானாகவே வரும். அல்லேலூயா. இது என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கிறது. தாவீது சொல்கிறான், தேவனுடைய சித்தமே சிறந்தது, நீங்க யாருமே சண்டை போட்டு எனக்காக ஒண்ணு செய்ய வேண்டியதில்லை என்றார். உறுதியா இருந்தார். இது தேவனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய விசுவாசம். இந்த விசுவாசம் தேவனால் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. விசுவாசம் கர்த்தரால் வர வேண்டும். இன்றைக்கு அநேகர் சொல்றாங்க, நீ இதை தீர்மானித்துக்கொள், இப்படி செய்தால் அப்படி செய்வேன்னு சொல்லு. நம்முடைய தீர்மானங்கள்லாம் பிரச்சனைகள் வரும்பொழுது ஒன்று செய்ய முடியாது. நிறைய பேர் வீரம் பேசினவங்கள்லாம் பிரச்சனைகள் வரும்பொழுது ஒன்றும் இல்லாமல் நடுங்கி போய்விட்டார்கள், பயந்து போய்விட்டார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் இருக்கிற இடம் தெரியாமல் போய்விட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் தாவீது
பயந்து விடவில்லை என்று பார்க்கிறோம். ஆனால் தாவீதை சுற்றியிருந்தவங்க சொல்லியிருப்பாங்க, ஒருவேளை இவருக்கு இவருக்கு வயசாயிடுச்சு, இப்போ தைரியம் இல்லை, முந்திருந்த தைரியம் இல்லை, துணிச்சல் இல்லை என்று சொல்லியிருப்பாங்க. ஆனால் தாவீது சொல்றான், அதுதான் என் விசுவாசம். அல்லேலூயா. நம்மை குறை சொல்வதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் மேலே விசுவாசம் வைக்கும் பொழுது நாம் அதில் உறுதியாக இருக்க வேண்டும். இதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தை பார்க்கிறோம். ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் 15:25-26 வாசிப்போம். ராஜா அதாவது தாவீது சாதோக்கை நோக்கி, தேவனுடைய பெட்டியை நகரத்துக்கு திரும்ப கொண்டு போ, கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அதாவது உடன்படிக்கப்பட்டையும் அவர் வாசஸ்தலத்தையும் ஆலயத்தின் தேவனுடைய ஆலயத்தையும் பார்ப்பதற்கு என்னை திரும்ப கொண்டு வருவார். 26 சொல்கிறது, அவர் என் மேல் எனக்கு பிரியமில்லை என்று சொல்றார். அவர் உன்மேல் பிரியமில்லை, இதோ நீ இங்கே இருக்கிறேன் என்று சொல்லி சொல்றார். அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி செய்வாராக. இதனோட அர்த்தம் என்ன கேட்டால், இங்க சொல்றான் ஆண்டவர் பிரியமான தான் கொண்டு போகட்டும், இல்ல உடன்படிக்கை பற்றியே நீ என்ன செய்ய கேட்டால் இங்க இருந்து கொண்டு போய் என்று சொல்லி அவனோடு வந்த ஆசாரியிடத்தை சொல்றான். ஆசாரியன் எருசலேமை விட்டு இவளோடு ஓடி வரும்பொழுது கர்த்தரை பெட்டியில் கூடவே கொண்டு வருகிறோம். ஏன், எருசலேமின் தேவாலயத்தில் இருந்த அந்த தேவனுடைய சமூகம், அந்த பிரசன்னம், அந்த கிருபாசனத்தை கொண்டு வருவார்களானால் தேவனுடைய பிரசன்னம் இவங்களோடு இருப்பதாக அவளுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகும். கர்த்தருடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கிறது, இந்த பெட்டி எங்களோடு இருக்கிறது, நாங்கள் போகிற இடத்துல எங்களுக்கு நிச்சயமான வெற்றி கிடைக்கும் என்று சொல்லுங்கள். இஸ்ரவேலர்கள் யுத்தத்துக்கு முன்பாக போகும்போது இந்த பெட்டியை கொண்டு போவார்கள். இந்த சம்பவங்கள் எல்லாம் அநேக இடத்துல நம்ம வேதத்தில் வாசித்திருக்கிறோம் பார்க்கலாம். ஆகவே அவருடைய பிரசன்னம் இந்த உடன்படிக்கை பெட்டி வருமானால் வெற்றி கிடைப்பது என்பது உண்மைதான், அதில் சந்தேகம் எதுவும் இல்லை. ஆனால் தாவீது சொல்கிறான், இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் நீ தேவாலயத்தில் வைத்து விடு என்று சொல்கிறான். இதனுடைய காரணம் என்னவென்று கேட்டால், அவனுக்கு தேவ பிரசன்னத்தின் மேல் நம்பிக்கை இல்லை என்று அல்ல, மாறாக அவன் கர்த்தரை மாத்திரமே நம்பியிருந்தான். கர்த்தரை மாத்திரமே நம்பி தான் தப்பித்துக் கொள்வதற்கு உடன்படிக்கை பெட்டியை ஒரு தகுதியாக அல்லது ஒரு நிர்பந்தமாக வைக்கவில்லை. ஆண்டவரை நிர்பந்திக்கவும் இல்லை. இந்த பெட்டியை வைத்து ஆண்டவரே உங்களுடைய பெட்டி இருக்கிறது, எனக்கு வெற்றியை கொடுங்க என்று சொல்லி அவன் நிர்பந்திக்கவில்லை. அதே நேரத்தில் பெட்டி இருக்கிறதுனால எனக்கு வெற்றி கிடைக்கும் என்று அதையும் நம்பவில்லை. மாறாக தன்னுடைய முழு இருதயத்தோட கர்த்தரை விசுவாசித்தான். அல்லேலூயா. ஆகவே அவன் நடந்த வழியிலெல்லாம் முற்றிலுமாக கர்த்தருக்கே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டான். சில நேரத்தில் நம்ம சூழ்நிலைகளை நமக்கு ஆதாயமாக வைத்துக் கொண்டு அதன் மேல நம்பிக்கை, இந்த பாஸ்டர் என் கூட இருக்கிற, நான் இந்த சர்ச்சில் இருக்கிறேன், ஆகவே எனக்கு இவங்கெல்லாம் தெரியும். நம்முடைய தனிப்பட்ட விசுவாசம் என்பது வேறு விஷயம். நம்ம சபை நமக்கு இருக்க வேண்டியது, ஊழியர்கள் நமக்கு நல்ல ஐக்கியம் இருக்க வேண்டியதுதான். தனிப்பட்ட வாழ்க்கையில போராட்டம் வரும் பொழுது வேதம் சொல்கிறது, விசுவாசி தன் விசுவாசத்தினால பிழைப்பான். தன் விசுவாசத்தினால் நமக்கு ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விசுவாசம் ஆண்டவர் மேலே இருக்க வேண்டும் என்று சொல்லுவோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையை பார்க்கிறோம். அவன் அந்த கிருபாசனத்தை அல்லது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை ஒரு ஆதாரமாக கொண்டு தன்னுடைய வெற்றி வந்தது சொன்னான். பின்காலத்தில் வெற்றி இருந்ததினால்தான் அவனுக்கு அந்த வெற்றி கிடைத்தது என்று எதிராளி சொல்லக்கூடாது. மாறாக தாவீதின் விசுவாசம் அவனை ரட்சித்தது. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாய் இருந்து தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே முற்றிலுமாக பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பிலிப்பியர் 2:6-7 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். கொள்ளையாடின பொருளாக தேவகுமார் அந்த ஸ்தானத்தில் வந்துவிட்ட, நான் இப்பொழுது உலகத்தில் அவர் வந்திருப்பது தேவனுடைய குமாரனாக வந்திருக்கிறார். அந்த ஸ்தானத்திலேயே அவர் வந்திருப்பாரானால் அவருக்கு ஒரு அரண்மனையில் தான் இடம் கிடைத்திருக்கும். அது மாத்திரமல்ல, அவருக்கு விரோதமாக எதையும் செய்ய முடியாது. சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் நான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லியே அவர் காரியங்களை சாதித்துக் கொண்டிருப்பார். ஆனால் அந்த வேதம் சொல்கிற அழகாக அவர் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையானின பொருளாக எண்ணாமல், இன்றைக்கு ஒரு பதவி வரட்டும், பதவி ஒருவருக்கு வரும், அதை சுற்றிலிருக்கிறவங்களும் அந்த பதவியை வைத்துக் கொண்டே என்ன பண்ணுவாங்க, காலத்தை தள்ளி கொண்டிருப்பார். அது கொள்ளையாடின பொருளாக இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர்களுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம்
அதை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. போகிற இடங்களில் இதை வைத்துக் கொண்டு நம்ம காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று நினைக்க கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, நான் ஆரம்ப காலத்துல வெளியில போகும்போதெல்லாம் வெள்ளை வெள்ளை ட்ரெஸ் தான் போட்டுப்போம் ஊழியத்தில் வந்த காலம். அப்போது இந்த ஊழியருக்கு நின்று வெள்ளை வெள்ளை போட்டு போனால் ஒரு தனி மரியாதை இருந்தது. ஆனால் ஆண்டவர் உன்னோட பேசினேன், இந்த ஊழியக்காரன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு போய் நான் கனத்தை பெறுவதை காட்டிலும் நான் ஒரு ஊழியக்காரனாய் நடந்து, என்னுடைய நடக்கையில் ஊழியக்காரனாய் நடந்து நான் ஒரு ஊழியக்காரன் என்பதை காண்பிக்கிறது விரும்புகிறேன். அதேதான் இன்றைக்கு அநேக சொல்வார், ஊழியக்காரன் என்று சொல்லிவிட்டால் நம்ம வெள்ளை வெள்ளைதான் எப்பொழுதும் போட வேண்டும். ஒரு பைலட் எப்பொழுதும் அவனுடைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு அவன் பைலட்டாக இருப்பதில்லை. போலீஸ் கமிஷனர் எப்போதும் போலீஸ் கமிஷனர் உடையை போட்டுக்கொண்டு அவர் தன்னுடைய அந்தஸ்தை காட்டுவதில்லை. அவர்கள் யாரும் தன்னுடைய ஒருவேளை மறைமுகமாக செய்தாலும் கூட தங்களுக்கு கிடைத்த அந்த பதவியை அவர்கள் கொள்ளை ஆடின பொருளாக நினைக்கவில்லை என்று பார்க்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் கூட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் கர்த்தர் நமக்கு சில வரங்களை கொடுத்திருப்பாரானால், சில கிருபைகளை கொடுத்திருப்பாரானால் அவைகளை தவறாக நம்ம உபயோகப்படுத்தாதபடிக்கு தேவனின் நாமத்தின் மகிமைக்காக தேவனையே சார்ந்திருக்க வேண்டுமே தவிர, வரங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற சில கிருபைகளையும் வைத்து நாம் மற்றவர்களை வஞ்சிக்க நினைக்கக்கூடாது, அதை நமக்கு ஆதாயமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று பார்க்குறோம். அடுத்தபடியாக பார்க்குறோம், சீமை என்று ஒரு மனுஷன். தாவீது ராஜாவாக இருக்கும்போது அவனுக்கு பயந்து பணிந்து நடந்து கொண்ட ஒரு மனுஷன். இப்பொழுது பார்க்கிறோம் தாவீது அவனை, தாவீது மேலே தாவீதை சபிக்கிறான், அவன் மேலே கற்களை எறிகிறான். அவனோடு கூட இருக்கிற படைத்தலைவன் அபிசாய் என்பவன் சொல்கிறான், இந்த செத்த நாய் என்ன பேசுகிறது, விட்டும் நான் கொன்று போடுகிறேன், விட்டுவிடும், ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவனே. தாவீதை பார்த்து சொல்றேன், சொல்லுங்க ஒரு ஆண்டு ஒரு வார்த்தை சொல்லுங்க, இந்த செத்த நாயை நான் என்ன பண்ணுறேன், ஒரே துண்டு முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தாவீதுக்கு இது என்ன பாருங்க, அவனுடைய ரிப்ளை என்ன இருக்குன்னு பாருங்க, 2 Samuel 16:10 அவர் சொல்றான், அவன் தூஷிக்கட்டும், அவன் தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். அதாவது நம்ம யாராவது தூஷிக்கணும்னாக்கா கர்த்தர் சொல்லாம தூஷிக்க மாட்டார். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, சில நேரத்தில் நமக்கு கோபம் வரும், வந்த சில பேர் தூஷிப்பாங்க, நம்ம யோசிக்கணும், ஆமாம் இது கர்த்தர் அனுபவிச்சார் பரவாயில்லை இருக்கட்டும் அப்படி சொல்லி நம்ம என்ன பண்ணணும், பழிக்கு பழி வாங்கக்கூடாது, அதுக்கு பதிலாக நம்ம அவங்களை தூஷிக்க கூடாது, அவங்க சொன்னதுக்கு ரத்தத்தினே நாம சொல்லக்கூடாது. நீங்கள் பார்க்குறோம் அவன் தூஷிக்கட்டும் சொல்கிற, அது மாத்திரமல்ல அவர் சொல்கிறார் அவன் தூஷிக்கட்டும், கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, தூஷிக்க வேண்டும் என்று சொன்னார், ஆகையால் அவன் இப்படி அவன் ஏன் இப்படி செய்கிறான் என்று கேட்கத்தக்கவன் யார் என்று படைத்தலைவனுக்கு கொடுக்கிற பதில பாருங்க, அவன் வெட்டி போடுறான், நம்மளா இருந்தா சரி கண்ணா செஞ்சிடும், நான் தெரியாம பண்ணிட்டு எல்லாம் நான் இருக்கிற மாதிரி செய்யாது அப்படின்னு. ஆனா தாவீது அது சொல்லல, கர்த்தர் அனுபவிச்சிருக்காருயா, இதை கேட்பதற்கு யார் என்று கேட்பதற்கு யாருக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று சொல்லி தாவீதுக்கு நிச்சயமாக ஒன்று தெரியும். அதுதான் Romans 12:19, பழி வாங்குதல் எனக்குரியது, அதாவது கர்த்தருக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் என்று வேதம் சொல்லும். இன்றைக்கு நம்ம அநேக நேரத்தில் கர்த்தருக்கு இடம் கொடுப்பதே கடவுள். இன்றைக்கு எதுவாவது ஒன்றுன்னா நாம செய்யணும், நாம கையில் எடுத்துக்கணும், இதுதான் நீதி, இதுதான் நியாயம், இப்படிதான் செய்யணும்னு சொல்லி நாம செய்வதனால கர்த்தர் அவனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடத்தை கற்றுக் கொடுக்காதபடிக்கு அவனுடைய துன்மார்க்கத்தில் அவன் தொடர்ந்து இருக்கும்படியாக, அல்லது அவன் துன்மார்க்கத்திலிருந்து மனம் திரும்பாதபடிக்கு நாம் ஒரு தடையாக இருக்கிறோம். கர்த்தரின் நீதியையும் நியாயத்தையும் நிறைவேற்ற இடம் கொடுக்க வேண்டும். ஒருவர் மேலே நம்ம ஒரு குற்றம் சாட்டுகிறோம், ஒரு குறிப்பிட்ட இனத்தை குற்றம் சாட்டுகிறோம் என்று சொன்னால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் அப்படி செய்வது உண்டு, ஒரு ஊழியக்காரன் மேலே இன்னொரு ஊழியக்காரன் குற்றம் சொல்வது உண்டு, ஒரு குறிப்பிட்ட இனத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு ஊழியக்காரர் 25 வருஷமாக அவர் போதித்துக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்றார் 25 வருஷமாக சபைகளில் ஒரு சில காரியங்கள் காணப்படுகிறது, அவைகளை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று சொல்லி அவர் முயற்சி செய்தார். இறுதியில் அவர் சொல்றார், என் முயற்சிகள் எல்லாம் தோல்வியடைந்து விட்டது, என் முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைந்து விட்டது, ஆகவே அவர் தோல்ந்து போய்விட்டார். இப்பொழுது என்ன சொல்கிறார், நான் ஊழியத்தை விட்டு போகவும் இந்த மார்க்கத்தை விட்டு போகும் ஆயத்தமாக இருக்கு, இதை காட்டிலும் வேறொரு மார்க்கம் சிறந்ததாக எனக்கு தெரியுது என்று சொல்றார்.
காரணம் என்ன? இவர் தன்னுடைய சித்தத்தில் செய்திருக்கிறார். இவருக்கென்று ஒரு அஜெண்டா வைத்துக் கொண்டார், இவருக்கென்று ஒரு தீர்மானம் வைத்துக் கொண்டார். ஊழியம் என்பது என்னுடைய தீர்மானத்தையும் ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய தீர்மானத்தை வைத்துக் கொண்டு ஊழியம் செய்வதல்ல. வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது, வேதம் நமக்கு அன்றாண்டாடு என்ன போதிக்கிறது, எதை போதிக்க வேண்டுமோ அதை போதிக்க வேண்டுமே தவிர என் உள்ளத்தில் எப்பொழுதும் ஒரு காரியத்தை வைத்துக் கொண்டு அதையே நாம் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு அதையே என் ஊழியமாக வைத்துக் கொண்டிருப்போமானால் நம்முடைய ஊழியம் தோல்வியில முடியும், நம்முடைய பிரயாசங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும். தமிழ் நெடுநாள் ஊழியத்திற்கு பின்பாக என்ன நான் என் ஊழியத்தில் சாதித்தேன் என்று கேட்டால் ஒன்றுமே சோர்ந்து போயிடும். எனக்கு ஆண்டவரும் வேண்டாம், ஊழியமும் வேண்டாம் என்று சொல்லி போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்தார். எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் சிலர். சோதனைகள், நம்பிக்கை துரோகம், ஏமாற்றம் போன்ற சூழ்நிலை ஏற்படும் போது நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் மேல வைக்கிறோமா, அல்லது நம்முடைய சுயத்தின் பலத்தின் மேல, ஞானத்தின் மேல, அறிவின் மேல, அனுபவத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறோமா? தாவீது போல நாமும் கர்த்தரையே நாம் கர்த்தரையே நாம் வசனம் சொல்கிறது தேவனையே நோக்கி. அவ பாருங்க, முதல் ஐந்தாம் வசனம் சொல்கிறது தேவனையே நோக்கி என்று சொல்லி அவர் எப்படி கர்த்தரையே நோக்கி பார்க்கலாம். நாமும் கூட விசுவாசத்தை தொடங்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் நம் மனுஷரை பார்த்து ஊழியம் செய்வோமா, மனுஷர்களை திருத்த வேண்டும் என்று நினைப்போமா, மனுஷருக்காக நம்ம செய்யணும்னு நினைப்போமா, அப்படி செய்வோமானால் நம்முடைய ஊழியமானது தோல்வியில் முடியும். நம்முடைய மிகுந்த அழைப்பு ஆண்டவருடைய அன்பு, தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். நான் கண்டிப்பது பெருசல்ல, கண்டிக்கிற போதகர்கள் அநேகரை பார்த்திருக்கிறேன், கண்டித்து கண்டித்து. என்னுடைய வாழ்க்கையில நான் இந்த இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறேன்னு கேட்டேன். நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் இருந்த போது கூட நான் ஆண்டவருக்கு விரோதமான பாவம் செய்து கொண்டிருந்தேன், ஊழியக்காருக்கு விரோதமாக பாவம் செய்து கொண்டிருந்தேன். என்னை கண்டிப்பாக நடத்த வேண்டும் என்று சொல்லி ஊழியர்கள் அநேகர் முயற்சி செய்தாங்க, ஆனா அவங்க எல்லாம் தோல்வி அடைந்து விட்டாங்க. ஒரு பாஸ்டர் சுந்தரம் அவர்கள் எடுத்து நான் போனேன், அவர் என்னோட அருமையாய் பேசினார். அன்றைக்கு என்னுடைய முரட்டாட்ட குணங்களை நான் விட்டேன், ஆலயத்தை ஒழுங்காக வர ஆரம்பித்தேன். ராபோஜனம் எடுப்பது என்பது ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் இருந்த போதும் கூட அதை நான் தவறாக பேசிக் கொண்டிருந்தேன். ஆனால் அவர் ஒன்றுமே சொல்லலை, என்னை கண்டிக்கலை. அவருடைய அன்பு, அவருடைய போதனை என்னை முற்றிலுமாய் மாற்றிவிட்டது. இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையில் நான் ஊழியக்காரனாக நிற்கிறேன்னு சொன்னால் என்னை நடத்தின அன்பு ஊழியக்காரன்தான். என்னை கண்டி கடிந்திருக்க வேண்டுமென்றால், என்னை கடும் சொன்னால் சொல்லியிருக்க வேண்டுமானால் இன்னைக்கு நான் ஒரு கெட்ட குமாரனாக தான் இருந்திருப்பேனே தவிர நிச்சயமா இருக்கும். கெட்ட குமாரன் கெட்டு போய் வந்த பிறகு தகப்பன் அவனை திட்டவில்லை, மாறாக அன்பினால அணைத்து கொண்டான் என்று பார்க்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் கூட கர்த்தர் சித்தத்தின்படி செய்வோம், கர்த்தர் காரியத்தை பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி அதற்காக ஜெபிப்போம். ஒருவேளை நாம் கண்டிக்க சொல்லுவாரனால் தனிப்பட்ட முறையில் அந்த நபர்களை கூப்பிட்டு நாம் கண்டிப்போம். கர்த்தருக்கு சித்தமானால், அவர் உணர்வானால் அதில் இருந்து மாற்றத்தை கொடுப்பார். ஆக இரண்டாவதாக சோதனையின் காலத்தில் விசுவாசம், சோதனையின் நேரம் டைம் ஆஃப் டெஸ்ட் என்று சூழ்நிலைகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும்போது சாதகமாக இருக்கும்போது நான் கர்த்தர் மேல் விசுவாசமாய் வைக்கிறேன் என்று சொல்வது ஒரு பெரிய விசுவாசம் இல்லை, அது ஒரு பெரிய காரியம் இல்லை. விசுவாசிப்பதற்கு சிறந்த நேரம் காலம் எது என்று தாவீது கேட்டால் தாவீது சொல்வார், சோதனை நேரம், பிரச்சனையின் நேரம், இருள் சூழ்ந்த நேரம், மனுஷர்கள் உதவி எல்லாம் அற்றுப்போன நேரம் தான், எல்லா பக்கத்திலும் நெருக்கங்கள், எல்லா பக்கத்திலும் விரோதங்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலை எதிர்ப்பிருக்கும் போதுதான் சோதனை மிக விசுவாசத்தின் மிக சிறந்த நேரம், அதுதான் சிறந்த நேரம். எல்லா அனுகூலமாக இருக்கும் பொழுது நான் வந்து கர்த்தரை விசுவாசிக்கிறேன் கர்த்தர் ரொம்ப நல்லவர் என்று பாட்டெல்லாம் பாடுவது வந்து பெரிய காரியம் அல்ல. நம்முடைய எல்லா சூழ்நிலையும் நமக்கு எதிராக நாம் நம்பினவர்கள்லாம் நமக்கு விரோதமாய் வரும்பொழுது நம்ம கர்த்தரை விசுவாசிக்கிறோமே அதுதான் சோதனை சிறந்த நேரம். சங்கீதம் 62:5 சொல்கிறது, என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவரால் வரும் என்று சங்கீதக்கார் சொல்றார். இந்த வசனத்தை ஆங்கில மொழிபெயர்ப்பில் நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிளில் இப்படியா சொல்லு, My soul wait in silence for God only. ஆங்கிலத்தில் இந்த டிரான்ஸ்லேஷன் இப்படியா சொல்லு, My soul wait in silence. அமைதியா வாய் பேச கர்த்தருக்காக காத்திருக்கு. அல்லேலூயா. தாவீது சத்தம் போட்டு கூக்குறதெல்லாம் செய்து ஜெபிக்கல,
மாறாக தேவனே உம்மேல நம்பிக்கை வைத்திருக்கிறேன் சொன்னார். கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறீரோ அதை என் இதயத்தில் வைங்க ஆண்டவரே, அதை எனக்கு தெரியப்படுத்துங்க ஆண்டவரே, நான் அதிலே நம்பிக்கையா இருப்பேன், அதுதான் எங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் என்று அறிந்து கொள்கிறேன் சொன்னேன். ஒருவேளை தாவீதோடு இருந்தவங்கலாம் சொல்லியிருப்பாங்க, ஒரு கூட்டத்தை ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் ஒன்று ஆரம்பிக்கலாமே, இப்போ ஜெபிச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லி கூட்டத்தை நான் படைச்சதில்லை. ஆனால் அதை காட்டிலும் தாவீது சொல்லியிருப்பான், என் வாழ்க்கையே ஜபாய், உன் வாழ்க்கையே ஜபமா இருக்குமானால் கூட்டம் உங்களுக்கு ஒரு இதுக்குன்னு ஒரு தனி கூட்டம் வேண்டாம், இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஒரு ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் தேவையில்லை. ஏனென்று கேட்டால் அவனுடைய வாழ்க்கையே அவனுக்கு ஜபமாக இருந்துச்சு. ஒன்று தெசலோனிக்கர் 5:17 சொல்கிறது, இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லி பவுல் ஆலோசனை கொடுக்கிறார். அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம், 24 மணி நேரம் மாங்காலில் இருந்து கொண்டே இருக்கிற அர்த்தமா? இல்லை, ஜெபித்து விட்டு பதில் நிச்சயமாய் வரும் சொல்லி 24 மணி நேரமும் நம்பிக்கையா இருப்பது தான் இடைவிடாமல் ஜபம் பண்ணும் இப்படி என்று சொல்லி ஒரு வல்ல வேதாகம் வல்லவன் சொல்லியிருக்கிறார். ஆகவே நம்ம ஜெபித்து விட்டு முடிஞ்சவனே என்ன ஜெபிச்சேன், ஃபாஸ்டிங் ப்ரேயர் போனேன், என்ன நடக்குமோ தெரியல, அதல்ல, ஜெபிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட என் விண்ணப்பத்தை வைத்து விட்டேன், ஏற்ற காலத்தில் எனக்கு பதில் வரும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறமே அதுதான் இடைவிடாத ஜபம். தாவீது எந்த கூட்டத்தையும் தனக்கு என்று கூட்டிக் கொள்ளவில்லை, அவன் எந்த ஜபத்தையும் இந்த சங்கீதத்தில் செய்யவும் இல்லை. நான் ஜபத்தை தவறா சொல்லல, ஜபம் நிச்சயம், ஆனால் தாவீதினுடைய விசுவாசத்தை குறித்து பார்க்கும் தாவீதின் நடக்கையும் வாழ்க்கையுமே ஒரு ஜபமா இருந்தது. ஆகவே முடிவு எப்படி இருந்தாலும் அது தேவனோடு இருக்கட்டும் என்று எடுத்துக்கொண்டேன், தேவன் விரும்புகிறபடி இருக்கட்டும் என்று நம்பினான். அதனால்தான் 6 சொல்கிறாரு, அவரே என் கண்மணி, என் ரட்சிப்பு, என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. முதல்ல சொல்றான் நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லைன்னு சொன்னா, இப்ப பாருங்க அவனுடைய விசுவாசம் இன்னும் கொஞ்சம் மேலாகி நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்கிறத பார்க்க. இந்த சங்கீதத்தின் சத்தியம், கர்த்தரே நம்முடைய கண்மலையானவர், தாவீதின் வாழ்க்கையின் உண்மையும் அவரே அவனுடைய கண்மலை. அதனால்தான் திரும்ப திரும்ப சொல்றான், கர்த்தரின் கண்மலை, கர்த்தரின் கண்மலை என்று சொல்லி அலலுயா. ஆகவே இதுதான் அவனுடைய உண்மையான வாழ்க்கை. அதனால்தான் மற்ற எல்லா மனிதர்களை விட உயர்ந்தவனா இருக்கிறான், மற்ற எல்லா மனுஷனுடைய நிழலை காட்டிலும் அவனுடைய நிழல் பெரிதாகிறதுக்கு காரணம் என்ன என்று கேட்டால், அவன் கர்த்தரையே தன் கண்மணியாக வைத்திருந்தான் என்று பார்க்கிறான். அலலுயா. நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய கண்மணியாக வைத்திருப்போமானால் நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமான வாழ்க்கையாக மாறும். நம்முடைய வாழ்க்கையும் மற்ற எல்லாரை காட்டிலும் உயர்ந்த தலையாய் நம்ம காணப்படும். மனுஷர்கள் எல்லாருக்கும் மத்தியில் இருந்தாலும் கூட ஒரு உயர்ந்த மனுஷனாக, மற்றவர்கள் எல்லாருக்கும் காண்கின்ற ஒரு மனுஷனாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். நாம ஒவ்வொரு நாளும் சொல்லணும், கர்த்தர் என் கண்மணியா இருக்கிறான்னு சொல்லி. ஆலயா, நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமாக மாறிவிடும், வெறும் பாட்டாக இருக்க என் கண்மலையானவரே என்னை காப்பவரே என்று பாட்டு தான் பாடுறோம், ஆனா எத்தனை பேருக்கு வாழ்க்கையில கர்த்தரே நம்முடைய கண்மலையாக இருக்கிறார்? இன்றைக்கு கொஞ்சம் நம்ம இதை ஆராய்ந்து பார்ப்போம். சோதனை நேரத்தில் கர்த்தர் நம் கண்மலையாக இருப்போமானால் அவர் நம்மை அவருடைய கண்மலையை மூடி பாதுகாத்துக் கொண்டார். 3வதாக கடைசி பாயிண்ட், வெற்றி சிறந்த விசுவாசம், ட்ரைப் ஆஃப் ஃபெய்த். அது 9வசனம் சொல்கிறது, கீழ் மக்கள் மாயையும் மேன்மக்கள் பொய்யுமே திராட்சில் வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லோரும் மாயையிலும் லேசானவர்கள். விசுவாசத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கலாம். பாருங்க, இங்கே சொல்லப்படும் கீழ் மக்கள் மாய், மேன்மக்கள் பொய். சீமையே ஒரு கீழ்மக்கள், கீழ்மக்கள் சேர்க்கணும்னா சீமையை சேர்த்துக்கலாம். அது போல அகிதா போல் ஒரு மேன்மக்கள். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் திராசில் வச்சா, இவங்க ரெண்டு பேரும் வச்சா கூட ரொம்ப மாயை தான், இவங்க நம்ப முடியாது. ஆக இது எதை காட்டுகிறது, மனுஷனை நம்ம நம்புவது, கீழ்மக்களை நம்புவதும் தப்பு, மேன்மக்களை நம்புவதும் தப்பு. அதுதான் சொல்லப்படும் தேவன் விசுவாசத்தின் வெற்றி என்னன்னு கேட்டா, விசுவாசம் நம்ம எதிர்பார்க்க காரியம் நடந்த பிறகு வெற்றி அல்ல, விசுவாசத்தின் ஊடாய் போய் கொண்டிருக்கும் பொழுது நாம் வைத்திருக்க விசுவாசம் இருக்குது பாத்தீங்களே, அந்த விசுவாசம் தான் வெற்றியின் சிறந்த விசுவாசம். இப்போது தாவீதுக்கு மனுஷர்கள் மேல நம்பிக்கை இல்லை, கீழ் மக்கள் மேலேயும் நம்பிக்கை இல்லை, மேல் மக்கள் மேலேயும் நம்பிக்கை இல்லை, அவனுடைய நம்பிக்கை எல்லாம் கர்த்தர் மேல இருக்குதுன்னு பார்க்கிறேன். இதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம். கிறிஸ்துவ சபைக்கு வரும்போது, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது, உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே கர்த்தரை நோக்கி மாத்திரம் பார்த்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அத்தனை மேல கண்களை வைக்க வேண்டும். ஒருவேளை நாம் அவர்கள் தலைவர்களாக இருக்கலாம், குருக்களாக இருக்கலாம், பெரியார்களாக இருக்கலாம், திறமைசாலிகளாக இருக்கலாம், அவர்களெல்லாம் மேல் நம்பிக்கை வைப்போமானால்
அவர்கள் ஒரு காலகட்டத்தில் இடறி போவார். எவ்வளவு பலவான்கள் என்று நினைக்கிறோமோ அவர்கள் எல்லாம் கூட ஒரு காலத்துல இடறி விடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அவர்கள் இழந்த பிறகு தாங்களும் இழந்து போய்விடுவார்கள். அவர்களும் என்ன பண்ணுவாங்க, வாழ்க்கையில விசுவாசம் தகர்ந்து போய்விடுவார்கள். ஒரு ஒரு விசை ஒரு கல்லூரி முதல்வருடன் பேசிக் கொண்டிருந்தேன். அவர் வெளிநாட்டில் ஒரு நல்ல ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். அவர் ஒரு சபையை நடத்தி கொண்டிருந்தார். ஆனால் அங்கிருந்த பாஸ்டர் அவரை தொடர்ந்து செய்ய விரும்பாமல் அவருக்கு தடையாயிருந்தார். அந்த ஊழியத்தை விட்டு அவர் வெளியே வந்து விட்டார். அதோடு கூட தன்னுடைய விசுவாசத்திலும் பிறகு போட்டார். ஊழியக்காரன் ஒரு சபையில செய்வதற்கு இப்படி நடக்கலாமா என்று சொல்லி அவர் சபைக்கு போவதை விட்டு விட்டார். ஆண்டவரை தொழுது கொள்வதை விட்டு விட்டார். காரணம் என்ன தெரியுமா, அவர் மனுஷனை பார்த்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாச வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும். நம்ம அதை வராது என்று ஒரு நாள் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் கர்த்தரை தான் நம்ப வேண்டும். இன்றைக்கு அநேகர் மனுஷரை பார்ப்பதனால நாளைக்கு அவர் வரும்போது, ஐயா இந்த ஊழியக்காரர் இப்படி இருக்கிறாரு, ஐயா அந்த ஊழியக்காரர் இப்படி இருக்கிறாரு, அவங்க வாழ்க்கையெல்லாம் இப்படி போயிடுச்சே, இவங்க இப்படி போதிச்சாங்களே, அதை பற்றி உனக்கு அவர் ஆண்டவர் பேதுரை பின்னால வான்னு சொல்லும்போது பேதுரை கேட்கிறாரு. அவனுக்கு பின்னால வந்த யோவனை பார்த்து சொல்றாரு, இவனை பற்றி என்ன அப்படின்னு கேட்கறாரு. அதை பற்றி உனக்கு என்ன, நீ என் பின்னால வாங்க. பிரியமான தேவன், நமக்கு பின்னால வரணும், நமக்கு முன்னால வர போறதை பத்தி நமக்கு கவலை இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பின்பற்றி வா என்று சொல்ற. அது அப்படி இருந்ததுனால்தான் அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டா, அவன் அசைக்கப்படவில்லை, விளை அது இழைப்பாதலையும் பெற்றான். இதுதான் வெற்றி சிறந்த விசுவாசம். அடுத்தது பார்க்கிற வெற்றி சிறந்த விசுவாசத்துக்கு இன்னொரு காரணம் பத்தாம் வசனம், சாரி பத்தாம் வசனம், கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேங்கள். பதினோராம் வசனம் சொல்லு, தேவன் ஒரு தினம் விரும்பினார், இரண்டு தினம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பது. பன்னெண்டாம் வசனம், கிருபை உம்முடையது, ஆண்டவரே தேவரீர் அவனவன் செய்யக்கு தக்க பலன் அளிக்கிறேன். ஹல்லேலூயா. இதை நான் பார்க்கிறேன். இரண்டாவதாக அவனுடைய விசுவாசம் மனுஷன் மேல் மாத்திரமல்ல, பொருளாசையின் மேல் அவனுக்கு இல்லை, ஐஸ்வர்யத்தின் மேல அவனுடைய விசுவாசம் இல்லை, அவனுக்கு அவனுடைய விசுவாசம் எல்லாம் தேவனுடைய வல்லமையின் மேல் இருந்ததுதான். ஹல்லேலூயா. வல்லமை என்று சொல்லும் போது ஆங்கிலத்தில் பவர் என்று சொல்லப்படுது, ஒரு பவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த எலக்ட்ரிசிட்டி இந்த ஒலிபெருக்கு எல்லாம் செய்வதற்கு காரணம் கிடையாதுன்னா அதுக்குள்ள ஒரு பவர் இருக்குது என்று பார்க்கணும். ஆகவே ஐஸ்வர்யம் விருத்தியானால் அதன் மேல கண்ணை வைக்காத. தாவீது ஐஸ்வர்யத்தின் மேல் தன் கண்ணை வைக்கவில்லை, அல்லது அரண்மனை மேல வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாச்சே என்று சொல்லி அதை பற்றி கொண்டிருக்கும்படியாக எதையாக செய்து மீண்டும் அதை பற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கவில்லை. இன்றைக்கு உலகத்துல பவருக்காக, அதாவது ஒரு தங்க அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக எவ்வளவெல்லாம் முயற்சிகள் எடுக்கிறார்கள் என்று பார்க்கணும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது பொன் மேலேயோ வெள்ளியின் மேலேயோ அல்ல வேறு எந்த விதமான ஐஸ்வர்யத்தின் மேலேயோ அவன் தன்னுடைய நம்பிக்கை வைக்கவில்லை. காரணம், இவைகள் ஒன்றுக்குமே கர்த்தருடைய வல்லமை போல வல்லமை. அவனுக்கு நிச்சயமாக தெரியும், தாவீது ராஜாவானதுக்கு அவன் திறமை அல்ல, கர்த்தருடைய வல்லமை தான் அவனை ராஜாவாக்கியது. இன்றைக்கு நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்ம இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு நம்முடைய திறமை இல்லை, கர்த்தர் நம்மோடு இருந்து நம்முடைய காரியங்களை தான் வாய்க்க செய்தபடினாத. ஆகவேதான் அவன் சொல்றான், எனக்கு கர்த்தருடைய சித்தம் மாத்திரம் என்றா போதும் என்று சொல்லி அவன் சொல்லியதை பார். அதனால்தான் அவன் சொல்றான், அந்த உடன்படிக்கை பெட்டி என்னோட வராவிட்டாலும் பரவாயில்ல, அதை தேவாலயத்திலே கொண்டு போய் வைத்துவிட்டு கர்த்தருக்கு சித்தமானால் என்னை கர்த்தர் அங்கே கொண்டு வருவார், அப்பொழுது நான் அந்த உடன்படிக்கையை பார்ப்பேன், தேவ ஆலயத்திலும் காணப்படுவேன் சொல்றான். காரணம் என்னும் கேட்டால், அவனுடைய நம்பிக்கையெல்லாம் கர்த்தருடைய வல்லமை மேலே ஒன்று மாத்திரமே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு அந்த கர்த்தருடைய வல்லமை மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கிறதா? கர்த்தரால் சொல்லுகிறோம், அவர் சர்வ வல்லவர், அவரால் செய்யக்கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை என்று சொல்கிறோம். ஆனால் அந்த சில காரியங்களை அபகரித்துக் கொள்வது, சில காரியத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு எத்தனை தவறான வழிகளை போகிறோம், எத்தனை தவறான வல்லமைகளை போர்ஸை நம்ம உபயோகப்படுத்துகிறோம். இன்னைக்கா உலகத்திலே அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாட்டின் மேல ஒரு நாடு பவரை வெட்டிக்கொள்வதற்கு மேற்கொள்வதற்கு அணுகுண்டுகளை தயாரிக்கிறார்கள். இதன் மூலமே அந்த பவர்லாம் என்ன ஆகுதுன்னு கேட்டால் அழிவை கொண்டு வருகிறது. ஆனால் ஆண்டவரத்தில் இருக்கிற பவர், அதிகாரமும் கிருபை என்று சொல்லப்படும், கிருபை உடையது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரத்தில் இருக்கிற ஒரு வல்லமை உயர்ந்த தேவன் தான், அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனால் அவருடைய வல்லமை என்னவென்று கேட்டால் கிருபை, கிருபை உடையது. ஆண்டவரே நீ தேவரே, அவனவன் செய்யக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர் என்று சொல்கிறது பார்க்கிறேன்.
அல்லேலூயா. நாமும் கூட அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வர வேண்டும். நாம் நம்பியிருக்கிற தேவனத்தில் கிருபை இருப்பதனால் அந்த உடன்படிக்கை பெட்டியை அவன் கிருபாசனத்தை பெட்டியை தன்னோடு இருக்கணும் வச்சுக்கல. மாறாக தேவனுடைய வல்லமை என்னோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வருத்தப்பட்டு மாரசமுக்கிற நீங்கள் எல்லாரும் அவர்கிட்ட வருவில்லை. நான் கர்த்தவனுக்கு கிருபையாக உங்கள் பாவ பாரத்தை மன்னிப்பார், உங்கள் பாரம் எவ்வளவா இருந்தாலும் மன்னிப்பார். அதன் பிறகு ஆண்டவரை நீங்கள் கண்மலையாக ஏற்றுக்கொள்வீர்களானால் வாழ்க்கையில் எந்த புரட்டம் வந்தால், புயல்கள் வந்தால் நிற்பதற்கு பலன் கிடைக்கும், ஜெயிப்பதற்கு பலன் கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கை எல்லா சூழ்நிலையும் இயேசுவையே கண்மலையாகும், இயேசுவையே ரட்சிக்குமாகும், அவரே பலத்து பெறுவாங்க, உயர்ந்த அடைக்கலமாக இருப்பாரானால் தாவீது சொன்னது போல நாமும் சொல்ல முடியும், நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. எல்லா சொல்லுங்க, நான் அசைக்கப்படுவதில்லை. நன்றி. நம்ம எல்லாம் ஜெயித்தோம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் இந்த சூழ்நிலையின் மத்தியிலே நீர் கொடுத்தவுடைய வார்த்தைக்காக நமக்கு நன்றி ஆண்டவர். நாங்கள் இந்த சூழ்நிலையில எங்கள் நாங்கள் நம்பியிருக்கிற எங்கள் ஃபேக்டரியோ அல்லது எங்கள் வேலையோ எங்களுடைய கட்டாவே வியாபாரத்தையோ எங்கள் கையின் திறமையோ அல்லது எங்கள் விவசாயத்தையோ நாங்கள் சேர்த்து வைத்திருக்க சேமிப்பையோ எதையும் நம்பவில்லை ஆண்டவர். எங்கள் நம்பிக்கையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம். அவரே என் கண்மலை ஆண்டார், அவர் என் ரட்சிப்புமானார், என் பலத்த துருகமானார், என் உயர்ந்த அடைக்கலமானார். ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை, நாங்கள் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவர். உங்களுடைய வார்த்தைகளுக்காக உங்களுடைய வார்த்தையால் கேட்டிருக்கிறேன். நடந்து போக பயணம், பெரிய தூரம் பயணம் எனக்கு இருக்கிறது ஆண்டவர். எந்த சூழ்நிலையில் எந்த சுகவீனத்திலும் நாங்கள் பட்டாவே அப்பா சூழ்ந்து போகாத படிக்க கர்த்தரையே எங்கள் நம்பிக்கையை வைத்து தொடர்ந்து போக கிரியை செய்யும். ஆசீர்வதியும் கேட்ட மக்களே, ஆசீர்வதியும் தொடர்ந்து அவங்க கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும் அவங்க சும்மா உட்கார்ந்து கொண்டு கர்த்தாவே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காணட்டும் ஆண்டவர். அப்பா சுகத்துக்கிறோம். வியாபாரம் செய்கிறவர்கள், போகிறவர்கள், அப்பா மருத்துவத்தில் மருத்துவத்துறையில் வேலை செய்கிறவர்கள், அரசாங்கத்துறையில் வேலை செய்கிறவர்கள் எல்லாரும் ரத்தம் பாதுகாக்கட்டும் ஆண்டவர், பாதுகாக்கட்டும் ஆண்டவர். எல்லா தீமைக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும். எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும் எங்கள் தேசத்தை சீக்கிரமாய் இந்த சூழ்நிலை விடுதலையாக்கும். அந்த வல்லமை உங்களுக்கு ஒருவருக்கு மாத்திரமே இருக்கிறது ஆண்டவர். நாங்கள் அறிக்கை செய்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், தொடர்ந்து எங்களை வழி நடத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அன்யோன்யம் ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட கர்த்தர் வரும் மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் விச்சிந்தமானால் அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம்.